கிருபை மேலானது, கால்களிடாமல்
என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பலவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை துரத்துபவர் சூழல் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல் யசூரன் எந்த துதிகளில் வாசம் செய்பவரே எல் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே நீ என் தாசன் என்றவரே நான் உன்னை சிருஷ்டித்தேன் என்றவரே பாவங்கள் யாவையும் நீ நித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே பாவங்கள் யாவையும் மன்னித்திரே சாபங்கள் யாவையும் நீக்கினிரே மீட்டுக்கொண்டேன் என்றவரே உன்னை மீட்டுக்கொண்டேன் என்றவரே எல் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் எல்லாரும் பாடலாம் எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே எல் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே அவர் நம்மை பயப்படாதே என்று சொல்கிறார் பயம் சாத்தானுடையது தைரியம் ஆண்டவர் தரக்கூடியது உங்களை என்னை பார்த்தவர் பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசையும் ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே பயப்படாதே சந்ததி மேல் உன் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் சந்ததி மேல் என் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே ஊற்றி ஊற்றி நிறைத்தவரே எல் யசூரன் எனக்காக யாவையும் எல்லா கைகளையும் தட்டி பாடலாம் எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே எல் யசூரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே பலவானா என்னை மாற்றினவர் நீதிமான் என்று அழைக்கின்றவர் பாடலாம் எனக்காக எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர் முன்னின்று சத்துருவை தோற்றுபவர் இஸ்ரவேலின் மகிமையவர் எல்லாரும் கையை தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே எல் யசூரன் எங்கள் துதிகளில் வாசம் செய்பவரே
இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே பயப்படாதே என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே பயப்படாதே என்றவரே நான் உன்னை மறவேன் என்றவரே சந்ததி மேல் என் ஆவியையும் சந்தானத்தில் மேல் ஆசியையும் சந்ததி மேல் ஆவியையும் சந்தானத்தில் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே ஊற்றி ஊற்றி நிறைந்தவர் எல்லாரும் யேசுவரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே யேசுவரன் எனக்காக துதிகளில் வாசம் செய்பவரே யேசுவரன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் எல் யேசுரன் எல் யேசுரன் எனக்காக யாவையும் அல்லேலூயா எல் யேசுரன் வாசம் செய்பவரே I need
இன்றைக்கு நாளிலேயும் நான் உங்களோடு கூட பேசும்படி கர்த்தர் இன்றைக்கு காலையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கொடுத்த வேத வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபகூக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2:1-2 வசனங்களை நாம் ஜெபத்தோடு தியானிக்க போகிறோம். The book of Habakkuk chapter 2:1-2. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒரு நாளும் தாமதிப்பது, சத்தமாக சொல்லுங்களேன், இல்லை. அவர் சொன்னதை கண்டிப்பாக செய்வார். மனிதர்களிலே நாம் அநேக நேரத்தில் சொல்லுகிறதை நாம் விட்டு விடுகிறோம், மறந்து விடுகிறோம், எக்ஸ்கியூஸ் மீ என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஒன்றை சொல்லிவிட்டு மன்னிச்சுக்கிறார், தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லுகிற தேவனே அல்ல. சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்வார், செய்து முடிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நீங்கள் நான் வாழ்கிற காலங்கள் என்பது மிகவும் கடைசி நிமிடங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேதுரு எழுதுகிறார், அந்த காலத்திலேயே 2000 வருஷத்துக்கு முன்னால் கடைசி காலம் என்று அப்பொழுது எழுதுகிறார் என்று சொன்னால், நாம் இருக்கிற இந்த நாட்கள் வந்து கடைசி நொடி பொழுது. ஆண்டோட வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம வருகின் பிரசங்களெல்லாம் கேட்டிருக்கிறோம், செகண்ட் கம்மி குறித்து நிறைய கேட்டிருக்கிறோம். நீங்கள் அதை அற்பமாக எண்ணாதீங்க. லிவிங் நம்ம இருக்கிறது ரொம்ப லாஸ்ட் மினிட்ல இருக்கிறதுனால் எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் எழும்பி கொண்டு இருக்கிறது. இந்தியாவிலே நம்முடைய தேசத்தில் பல இடங்களில் உபத்திரவங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் பல இடங்களில் உபத்திரவங்கள் ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. ஊழியர்களை அநேக இடங்களில் உபத்திரப்படுத்துகிறார்கள், சபைகளை நொறுக்குகிறார்கள், பகிரங்கமாய் அடித்து இழுத்து கொண்டு வந்து ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல இடங்களில் சாட்சி நடந்துகிட்டு இருக்குது. இவைகளெல்லாம் எதற்கு அடையாளம் என்றால் நாம் இருக்கிற காலம் மிகவும் கடைசி காலம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி கொண்டே வருகின்றன. இங்கே ஆபகுக்கு மூலமாய் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறது என்ன, அப்பொழுது கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக 2 நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரை. சொல்லிட்டு போகிறதில்ல, எழுதி வைன்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து கொள்ளுங்கள். செய்து முடிச்சுட்டு பிறகு நீங்கள் அதை கிறுக்கி போட்டலாம். அவர் சொல்கிற எழுதி வைத்துக்கொள். குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லுவதில்லை. அது தாமதித்தாலும் அதற்கு காத்துரு, அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. மிக மிக அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன நிறைவேறுது தெரியுமா? வாசிக்கலாம். சகரியாவின் புஸ்தகம் 9:12 என, சகரியா 9:12. தேவன் தம்முடைய ஜனங்களை பார்த்து நம்பிக்கை உடைய சிறைகளை, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் அவர்களை மீண்டும் ரட்சித்தார். தமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்பும் பொழுது, ஊழியர்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பும் பொழுது ஆண்டவர் எப்படி சிட்சிக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் யாத்திராம லைபேராம் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் தம்முடைய ஜனங்களை அந்நிய ஜனங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறார். பெலிஸ்தியர், அமலேக்கியர், கிர்காசியர், எபூசியர், கானானியர், எமோரியர், நிறைய பேர் இருக்கிறாங்க. 7 பொல்லாத ஜாதிகள் அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தியிருந்தார்கள் பார்க்குறோம். அப்படி ஒப்பு கொடுத்துறார். ஒப்பு கொடுத்து அவர்களை கொண்டு போடலை, மீண்டும் அவர்களை கொண்டு வருகிறதற்கு தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். அவங்க முன்னால் போய் சொல்கிறார், மனம் திரும்புங்க, உணர்வடையுங்க. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷித்து அவர் ஒடுக்குகிறதில்ல, மீண்டும் அவர் அவங்களை கொண்டு வரப்போகிறார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் பறைசாற்றுகிறார். அப்படிப்பட்டவங்க தான் ஆபகூக், நெகமியா, மீகா, நாகும், யோனா, இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாம். அப்படி உரைக்கும் பொழுது இங்கே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். எது அந்த அரண்? அவரே நம்முடைய அரண், இயேசுவே அரண். அவரே நம்முடைய கண்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய அரண். அவர் என்னுடைய துருகமானவர். தாவீதை பாருங்கள், அவர் என்னுடைய அரண் என்று சொல்லுகிறான். அவர் என்னுடைய துருகம், அவர் என்னுடைய கோட்டை. நான் அவரிடத்தில் தான் போவேன். நான் எங்கே போவேன்? அவரிடத்தில் தான் வருவேன். அந்த அரணுக்கு நாம் திரும்பும் பொழுது, தேவ பிள்ளைகளை வருஷத்தின் மத்தி பாகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் இறுதி, வருஷத்தின் 6 மாதத்தின் முடிவு.
ஜூலை மாதம் அடுத்த ஆரம்பமாக போகிறது. அடுத்த 6 மாதங்கள் வருஷத்தின் மத்தியில் வந்திருக்கிற தெய்வ ஜனங்களே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிற நாட்கள் இது. மீண்டுமாய் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது ஆண்டவர் இரட்டிப்பான நன்மைகளை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அநேக நேரம் இந்த வசனங்களை வாசித்திருக்கலாம், வாசித்துட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு வாக்குத்தம் இன்னும் அப்படி நினைக்கக்கூடாது. கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்க வல்லமை உள்ளவர் ஆண்டவர். யாருக்கு அந்த நன்மைகளை கொடுக்கிறார் என்று நாம் பல உதாரணங்களை நான் பார்க்கலாம். அந்த வேகமாக நான் உங்களுக்கு சில உதாரணங்களை சொல்லி செய்திக்குள் போக போகிறேன். 34 சங்கீதம் 10வது வசனத்தில் நாம் அழகாய் வாசிக்க முடியும். சிங்கக்குட்டிகளெல்லாம் பற்றி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரைக்கு இந்த 40 நாட்கள் ஆண்டவரை தேடுகிற பொன்னான ஒரு சந்தர்ப்பம். ஹல்லேலூயா. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலயத்துக்கு வந்துடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஓடி வந்துடுங்க. யாரையா கூட்டிகிட்டா வந்துடுங்க. நான் நேற்றுக்கு சாயங்காலம் கூட்டத்துக்கு வரும்போது 2 பேர் கூட்டிகிட்டு வந்தேன். வாங்க நான் எஃப்ஜிசிஎல்ல பேசுகிறேன். வந்தோடனே 2 பேர் வந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு நன்மையும் நமக்கு என்ன செய்வதில்லை, குறைவுபடுவதில்லை. ஆனால் இன்னைக்கு கர்த்தருங்களை பார்த்து சொல்கிறாரு, ரெட்டிப்பான, அது டபுள் போர்ஷன், 2 மடங்கான நன்மையை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய பிள்ளைகள், ஒரு வீட்டில் 3 பிள்ளைகள் இருந்தால் அந்த முதல் மகனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு போர்ஷன் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் சேஷ்ட புத்திர பாகம். அதை தான் ஏசாட்டு வந்து யார் வாங்கிட்டது, எப்படி வாங்கினான்னு நமக்கு நல்லாவே தெரியும்ல. அப்படி வாங்கிட்டான், ஏமாற்றி பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி மாறு வேஷம் போட்டு வாங்கிட்டான். அப்படியெல்லாம் நாம் இன்றைக்கி கர்த்தர் அப்படிலாம் நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஆண்டவர் தேடும் பொழுதே அவர் அள்ளி கொடுப்பார், கொடுப்பார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். இது யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. பல வருஷங்களாக நீங்கள் காத்திருக்கிறீங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைகளை யாரோ தடை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்களே ஏதோ உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். கவலைப்படாதீங்க, உங்கள் பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார். மனிதன் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? எவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆபத்து வர வர, பிரச்சனை வர வர, எதிர்ப்புகள் வர வர ஓடி வரணும் தேவ சமூகத்துக்கு. நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் போய் பேசுகிறோம், எனக்கு இப்படி இப்போ நடக்குது, இப்படி சொல்கிறாங்க, என்னை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்க. அவங்க இன்னொரு போய் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, அது இன்னொரு பக்கம் போகும். இலவசமாகவே உங்களுக்கு ஆடு கிடைக்கும் பாருங்கள். அப்படி செய்யக்கூடாது. ஓடி வரணும், ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும். அரணுக்கு நீங்கள் திரும்பும் பொழுது ஆண்டவர் 2 மடங்கு நன்மைகளை அவர் கொடுக்கிறார். 3 விதமான நன்மைகளை இன்றைக்கு நாம் பார்த்து நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். முதலாவது நன்மை என்ன? யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம் John Gospel chapter 1 verse number 16 பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் இயேசு ஒருவர் தான் தன்னிகர் இல்லாத தனி புருஷனாய் வாழ்ந்தார். அவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? நம்ம சொல்ல முடியாது. அப்படி எந்த மனுஷன் சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்ல முடியும்? ஆகவே இயேசு எங்க இருந்தாலும் அவருடைய கிருபை பொருந்திய வார்த்தைகளை கேட்பதற்கு ஜனங்கள் கூடினார்கள். திரள் திரளான ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். அவரை தேடி வரும்பொழுது சமயங்களில் அவர் ஜெபம் பண்ணி கொண்டு வனாந்திரத்திலேயோ கடற்கரையிலேயோ இல்லையோ எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஆண்டவர் கிருபை நிறைந்தவராயிருந்தார். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்ததான சீஷர்கள் தேவனுடைய கிருபையை சார்ந்திருந்தார்கள். அதுல ரொம்ப சிலாக்கியம் பெற்றவர் இருந்தான் யாரு? யோவான். அவருடைய மார்பிலையே சார்ந்து 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 அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்ததான அன்பின் சீஷனை. ஆண்டவரை சார்ந்து இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட உயர்வு என்ன தெரியுமா? இயேசுநாதர் சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னுடைய தாயவே ஒப்பு கொடுத்தார். பேதுரிடத்துலேயோ தோமாட்டையோ ஒப்பு கொடுக்கல. ஆண்டவரை சார்ந்திருந்தால் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். ஆண்டவரை சார்ந்திருந்தால் உங்களுக்கு பதவிகளை கொடுப்பார். ஆண்டவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு என் தேவன் பொறுப்புகளை கூட கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், சின்ன பொறுப்பில் இருக்கிற நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு பெரிய பொறுப்பை தரப்போறாரு. ஆண்டவரோடு சார்ந்திருங்கள். ஆண்டவருடைய முதுகில், ஆண்டவருடைய தோளில, ஆண்டவருடைய மடியில, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். 15 வருஷம் நான் வேலை செய்கிறேன், ஒரே ஒரு வேலையில் தான் இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான உயர்வுமே இல்லை.
கவலை வேண்டாம். இந்த 40 நாட்களில் கேளுங்க, ஆண்டவரே நான் காத்திருக்க போகிறேன், உன்னுடைய தோளிலே சாய போகிறேன், என்னோடு நீர் பேச வேண்டும். தேவன் யோவான் கொடுத்ததான அதே ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை. இது முதலாவது நன்மை, கிருபையின் மேல் கிருபை. இயேசு கிருபை நிறைந்தவராயிருந்தார், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுந்து அவர் போன பிறகு கிருபையின் மேல் கிருபை. நல்ல கை வைத்து அல்லல சொல்லுங்களேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான நன்மை என்னவென்னு சொன்னால் கிருபையின் மேல் கிருபை. சத்தமா சொல்லுங்களேன், ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபை தருகிறார். என்னை காக்கிறது உடைய கிருபை. என் ஊழியத்திலும், என்னுடைய வேலையிலும், என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும், என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலும், என் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களிலேயும், என் பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களிலேயும், அவர்களுடைய பிரயாணங்களிலேயும் என்னை காக்கிறது உங்களுடைய கிருபை. கிருபை இல்லைன்னு உலகத்தில் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. கேட்கும்பொழுது நல்லா கேளுங்க, ஆண்டவரே இந்த 40 நாளிலையும் எனக்கும் கிருபை மாத்திரம் தாங்கன்னு கேளுங்களேன். 40 நாள் முடிஞ்சிருக்கும் போது நீங்கள் கேட்காததெல்லாம் உங்களுக்கு ஆண்டு கொடுத்துருப்பார். கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிபூரணம், அவர் ஒருவர் தான் பரிபூரணம் உள்ளவராயிருந்தார். ஹீ இஸ் எ பெர்ஃபெக்ட். ஒருவர் இந்த உலகத்தில் பூர்ணர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படி. நமக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படி உண்டாயிருக்கிறது? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே. அவர் கிருபை மிகுந்தவர். தலை முதல் கால் வரை அவர் கிருபை மிகுந்தவர். கூட்டத்திலே ஆண்டவரை பார்க்க முடியாது, பேச முடியாது என்று எண்ணினதான ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ கூட்டத்துக்குள்ளே ஓடி ஒளிந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும், அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் ஆகிலும் என் வியாதி சுகமாகும் என்று ஓடி போனாள். தொட்டாள், சுகம் அடைந்தாள். கிருபையின் ஐஸ்வர்யம். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அந்த காலை நேரத்தில் உங்களை தம்முடைய கிருபையினால் நிரப்பும்படி விரும்புகிறார். அருமையான தம்பி, தங்கச்சி, அங்கள் ஆண்டி, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கிருபையினால் நிரப்பும்படி விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையை, உங்கள் வேலையை, உங்களுடைய படிப்பை, உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய அப்ராட் பிளான்ஸ் எல்லாவற்றையும் தம்முடைய கிருபையினால் அவர் நிரப்பும்படி விரும்புகிறார். யாருக்கு அந்த கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார்? அப்போஸ்தலர் 4:33 சொல்லப்பட்டிருக்கு. சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். சீஷர்கள் ஆண்டவருக்காய் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு கூட இருந்த 12 பேரும் தேவனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எப்படி சாட்சி கொடுத்தாங்க? நீங்க பலவீனமா சொல்றீங்க, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாம் சொல்லலாமா? பலமாய. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:6 பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்ட பொழுது 17 நாட்டு ஜனங்கள் கூடியிருக்கிற எருசலேம் பண்டிகையில, ஓ மேல் வீட்டறையிலே இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் பெண்களோடும் 120 கூடி ஜெபமணி கொண்டிருக்கிறார்கள். வாக்குத்தத்த பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உயிர்த்தெழுந்து போன ஆண்டவர் 10வது நாளிலே எருசலேமில் ஊற்றப்பட்டார். பேதுருவின் மேல் மிக வல்லமையாக இறங்கி இருந்தார். எல்லாருடைய நாவுகளிலேயும் அந்நிய பாஷைகள் புறப்பட்டு வந்தன. அதை பார்த்தவர்கள் எல்லாரும் என்ன சொன்னார்கள்? இவர்கள் குடித்திருக்கிறார்கள், வெறித்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்ல, நாங்கள் குடித்தல்ல, வெறித்தல்ல, பரலோகத்தின் அபிஷேகத்தை ஆவியாய் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார்கள். இயேசுவின் வாழ்க்கையை ஒரு 10 லைன்ல சாட்சியாக பேதுரு சொன்னான். நசரனா இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? We are the witnesses. சாட்சிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்குன்னு சாட்சிகளாக இருந்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை கிருபையினால் நிரப்புவார். சாட்சியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுக்கிறார். அவர்கள் மேல் கிருபை உண்டாயிற்று. பேதுரு படிக்காதவன், யாக்கோபு படித்திராதவன், லூக்கா ஒரு மருத்துவராக இருந்திருக்கிறார், மத்தை ஒரு ஆயக்காரனாக இருந்திருக்கிறான். ஒவ்வொருவரும் வித்தியாசமான டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. பாருங்க, 12 பேரையும் வச்சு கர்த்தர் ஊழியம் செய்தார். என்ன ஊதரம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அது வேற காரியம், ஆனாலும் அவங்கள உருவாக்கிட்டாரு. ஒவ்வொருவரும் வித்தியாசமான அணுகுமுறை உள்ளவர்கள், பின்பலம் உள்ளவர்கள். ஆனால் ஆண்டவருக்கு 12 பேரும் வல்லமையுள்ள சாட்சிகளாய் மரித்தார்கள். இன்னைக்கு சென்னை பட்டணத்தில் சபைகள் ஏன் வளருகிறது என்று சொன்னால், இயேசுவின் தோளிலே கை போட்ட ஒரு தோமா,
உடைய சரீரம் புதைக்கப்பட்டிருக்கிறது. 12 சீஷர்களில் ஒருவனுடைய கல்லறை புதைக்கப்பட்டிருக்கிறது. நானும் என் விட்டாரமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம். ஆண்டவருக்கு சாட்சிகளாயிருந்தால் கிருபை உண்டாயிருக்கும். யாக்கோபு 4:6 போட்டிருக்கிறது. What a beautiful word. Hallelujah. பெருமையானவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறாரு, தாழ்மையானவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். நான் நேற்று சொன்னேன், எங்கள் சர்ச்சுக்கு எங்கள் அப்பாவுடைய ஊழியத்தில் ஒரு வயதான பாட்டியமாக இருப்பாங்க. அவங்க படிக்காதவே தெரியாது, வசனமே தெரியாது. ஒருத்தர் இயேசு மட்டும்தான் பைபிளில் தெரியும். பைபிளை கொண்டுட்டு போய் கேட்பாங்க, பிள்ளைகளாக கேள்வி பண்ணுவாங்க, பாட்டி உங்களுக்கு யாக்கோபு தெரியுமா ஆபிரகாம் தெரியுமான்னு. எனக்கு யாரும் தெரியாது ராசா, இயேசுவை மட்டும் தெரியுமாங்க. அற்பமாக எண்ணப்பட்டாங்க எல்லாரும், அவங்களால எல்லாராலும் அற்பமாக எண்ணப்பட்டாங்க. ஏ பாட்டி வருது, பாட்டி வருதுன்னு, ஏ பாட்டிமா வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பாட்டிமா வராங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அவங்க வல்லமையால் நிரப்ப ஆரம்பித்தார், கிருபையால் நிரப்ப ஆரம்பித்தார். அவங்க சர்ச்சுக்கு வந்தாலே அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க, வெள்ள சேலை கொடுத்துருப்பாங்க. வந்தாலே எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க யார் மேலே கையை வச்சு ஏசப்பா இவங்களை தொடுங்கன்னு சொன்னாலே போதும், வியாதி ஓடி போயிடும். ஒரு அலையில் சொல்லுங்களேன், தேவன் தாழ்மையானவர்களுக்கு கிருபையை அளித்திருக்கிறார். அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை என் தேவன் கரம் பிடித்து கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ஒருவனுக்கும் திராணி இல்லை, சவுலின் இராணுவத்திற்கும் திராணி இல்லை, ஒரு புருஷனுக்கும் திராணி இல்லை இஸ்ரவேல் இல்லை. ஆனால் ஒருவன் காட்டில் உட்கார்ந்து கிண்ணறத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புருள் இடங்களில் மேய்த்து. அவன் தேவனோடு கூட இருந்தான், தாழ்மையோடு இருந்தான். அற்பமாக எண்ணப்பட்ட, அவமாய் மதிக்கப்பட்ட, பொருட்டாக எண்ணப்படாத தாவீதை என் தேவன் கரம் பிடிச்சார். நீ தான் எனக்கு வேணுவா, கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்தார், கூட்டிகிட்டு வந்தார். ஹல்லேலூயா. பாளையத்தில் வந்து நிற்கிறார், எல்லாம் பார்க்காங்க, அவ்வளோ பார்க்குறாங்க. இவன் வந்து குருவியை சுடுற மாதிரி ஒரு பையை தூக்கி போட்டு வந்து நிற்கிறான். அவன் கேட்குறான், நீ வந்து ரதத்தோடும் கேடகத்தோடும் இராணுவத்தோடும் உன் பலத்தோடும் உன்னுடைய புஜத்தோடு வர்ற, நான் அப்படி இல்லைப்பா, நானோ. வாட் அ வேர்ட், சொல்லுங்கள், அவர் அலையில் சொல்லுங்களேன், நானோ. நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய இராணுவத்தின் பலத்தால் வருகிறேன், சேனையுடைய நாமத்தினால் வருகிறேன், இயேசுவின் நாமத்தினாலே வருகிறேன். அவ்வளோதான், தாழ்மையாக இருந்து பார்க்கிறவர்களுக்கு என் தேவன் கிருபையை அள்ளி அள்ளி கொடுக்கிறார். Praise the Lord. Amen. இயேசு கிறிஸ்து உலக நாள் சொன்னார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். பேதுரு சொன்னான், சிலருமை யோவான் ஸ்நானகர் என்றும், சிலருமை எலியா என்றும், சிலருமை மோசே என்னும், சிலர் ஏதோ ஒரு முனிவர் தோன்றி வந்துட்டார், ஒரு தீர்க்கதரிசி பிறந்து வந்திருக்கிறார், இப்படி இல்லாமல் சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியல, அவன் பள்ளிக்கூடத்துக்கு போ, அவனுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு தான் கூட்டார் என் பின்னால் வா அப்படின்னா, அவனு வந்துட்டான். ஆண்டரை பார்த்தான், பார்த்த உடனே ஃப்ளாட்டு, வா இவ்வளோ அழகாக இருக்கிறாரு, இவ்வளோ கிருபியார். பார்த்தாலே ஆண்டவரை பார்த்தா ஒருத்தரும் திரும்பி போக மாட்டாங்க, அவ்வளவு அழகு, அவ்வளவு மகிமை, அவ்வளவு கிருபை, அவ்வளவு வல்ல அவருடைய கண்களிலே கிருபை. பார்த்தான் அவன் வாழ்க்கை, அவனுடைய பொழப்பையை போட்டு வந்துட்டான். நீங்கள் கூப்பிட்டீங்க வந்துட்டோம். அப்பப்போ கேட்டாங்க, உங்களை பின்பற்றமே எங்களுக்கு எதாவது கிடைக்குமா, வந்துட்டாங்க. ஒரு நாள் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படி ஒலிவமலைக்கு போனார். ஒலிவமலையில் போய் ஜெபம் பண்ணுறாரு. பாவம் இல்லை, அவங்க கஷ்டப்பட்டவங்க, அவங்க கடினமாக உழைக்கிறவங்கலாம் கூடவே போகிறான், டப்புன்னு தூங்கிடுவான். சில ஆட்கள் பார்த்தீங்களா, நம்மகிட்ட பேசிகிட்டே இருப்பாங்க, நம்ம பேசிட்டு அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, முழிச்சு பார்த்தா அப்படிம்பாங்க. அப்போ தான் நம்ம பேசுகிற வார்த்தை தான் தூக்கம் வர மாதிரி தான்னு பார்த்தா நல்லா தெரிஞ்சு அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் அப்படி தூங்குறாரு, இல்லை அவர் அப்படி தான் எங்கே போனாலும் அப்படி தான் தூங்குவார். அப்படி தான் யாக்கோபு தூங்கிறான், அப்புறம் மோசம் யார் பேதுரு தூங்குறாரு, யாவும் தூங்குறாரு. ஆண்டர் ஜோமுண்டான இடத்துல இந்த பேதுரு யாக்கோபு யோவானையும் கூட்டிகிட்டு வந்து நமக்கு பிறகு ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கி இவங்க பின்னால் ஊழிய ஒரு ஊழியத்தை கொடுத்துடலான்னு பார்த்தா அவங்க தூங்குறாங்களே, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்காங்க. ஜோமுண்டார் ஆண்ட இடத்துல பிதா இடத்துல, ஆண்டவரே இந்த உலகத்துக்கு நீ அனுப்பியிருக்கிறீங்க, உங்கள் சித்தத்தை இப்படி வந்திருக்கிறேன்ப்பா, நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். ஆண்டவர் பிதாவின் சித்தத்தின்படியே வாழ்ந்தார், பிதாவின் சித்தத்தின்படியே ஜீவித்தார், பிதாவின் சித்தத்தின்படி அவர் ஜெபம் பண்ணினார், பிதாவின் சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்தார், பிதாவின் சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் அவர் செய்தார். பிதாவோடும் ஆண்டவரோடும் நல்ல உறவு இருந்தது, ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு முழக்கம், வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ குமாரன்,
உலகத்துல எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையான வஸ்திரத்தை போல அவர் சூரியனை காட்டிலும் அதிகமாய் அவர் பிரகாசித்தார். அவர் பக்கத்தில் மோசையும் எலியாவும் பிரசிக்கொண்டிருந்ததை போல தரிசனம் கண்டார்கள். பார்த்து உணர்ந்தாங்க. அதுக்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு இவர் தேவ குமாரன், இவர் தான் மேசியா. அப்புறம் கீழே இறங்கி கேட்கிறாரு, என்ன நீ யார் நினைக்கிற, நீ உண்மையிலேயே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்தவ ஜனங்கள் ஏதாவது அற்புதம் கண்டாதான் என்று விசுவாசிப்பாங்க, ஏதாவது ஜோமணி நடந்தாதான் ஆமால உண்மையிலே ஆண்டருக்கு கொஞ்சம் வல்லமை இருக்குது. இவங்க அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நீ உண்மையிலே தேவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய நீ, இதை நீ கடைசி வரைக்கும் வச்சிரு, நான் சொல்லும்போது சொல்லு, யாருக்கும் சொல்லாத, ஏன்னா உன்னை கொண்டு தான் நான் ஒரு சபையை கட்ட போகிறேன். மத்தேயு 16:18 சொன்னார், இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஆண்டவரோடு கூட இருந்த பேதுரு கர்த்தருக்காய் அப்போஸ்தலர் 2 வல்லமையாய் பிரகாசித்தான். அதே பேதுரு, தூங்கி விழுந்த பேதுரு அப்போஸ்தலர் 2 ஜொலிக்கிறான். அந்த பிரசங்கத்தை கேட்டு 3000 ரட்சிக்கப்பட்டாங்க. இயேசுநாதர் கூட அவ்வளோ பேர் வந்தாங்களான்னு தெரியல, வந்திருக்கலாம். ஏ பேதுரு, இயேசுடைய சீஷனுடைய வார்த்தைக்கு அந்த பிரசங்கத்திற்கு அடிபணிந்து 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அதே ஞானிலே ஞானஸ்தானம் அடைந்தார்கள். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு மகிமையை மேல் மகிமை அவர் கொடுக்கிறார். யோவான் 1:12 இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அது 14:1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி அவருடைய மகிமையை கண்டோம், ஒரே பேரான பிதாவுக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் சேவை செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். பேதர் நடந்து போகும்பொழுது அவனுடைய நிழல் பட்டு 1000 சுகமடைஞ்சிருக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுங்களேன், வேதத்தில் கூட இயேசுனால் நிழல் பட்டு சுகமடைஞ்சிருக்கிறான் எழுதப்படலை, பட்டிருக்கலாம். ஆனால் பேதர் நிழல் பட்டு எத்தனையோ பேர் சுகமடைஞ்சிருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு ஆண்டவரை காட்டிலும் கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் அவர் ஆசைப்படுகிறார். அவர் கொடுக்கிற மகிமை மகிமையின் மேல் மகிமை. ரோமர் 8:30 எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொன்னதான பேதுரு யாக்கோபு யோவான் ஒலிவமலை சம்பவம் மத்தேயு 17:1-3 காணப்படுகிறது, குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். Matthew 17:1-3 Praise the Lord. 1 Kings 8:10-11 பார்க்கும் பொழுது சாலமோன் தேவ ஆலயத்தை கட்டின பொழுது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு, வீட்டில் போய் வாசி பாருங்க, ஆலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிட்டு முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது. ஆசாரியர் உள்ளே போக முடியாதபடி தேவ மகிமையினால் திணறி போனார்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்திற்குள்ள வருவார் என்று சொன்னால் அந்த இடம் மகிமையாய் காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்திரா 40:34-35 வாசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தருடைய ஆண்டவராய் தேவதூதனாய் பேசினார். மோசே ஊழியக்காரனே ஆலய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடி மகிமை என்பது அந்த ஆலயத்தை மூடியிருந்தது. ஆண்டவரே மோசே சொன்னான், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நான் பண்றேன், சொன்ன மாதிரியே நடக்குது, கோல கிளப்பிடி சொல்றீங்க போட்டேன் சர்ப்பமாக மாறிடுது, மீண்டும் அதை எடுக்க சொல்றீங்க எடுத்தேன் கோலா மாறுது. ஆமென். முட்புதரில் எரியுது, முறிஞ்ச பிறகு பார்க்குறேன் அந்த எரியாமல் அப்படி தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்குது. நீங்கள் யார் உங்களை நான் பார்க்கணும், ஐ வாண்ட் டு சீ யூ. ஹலோ, இருக்கிறீங்களா? மோசையுடைய ஆசை கர்த்தரை பார்க்கணும். அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை கண்டவன் ஒருவன் உலகத்தில் உயிரோடு இருக்க முடியாது, நான் பட்சிக்கிற அக்கினி. அந்த காலம் பழைய ஏற்பாட்டு காலம் ஆதிகாலத்தில், இப்போ அப்படி இல்லை, இயேசு வந்துட்டார் உலகத்துக்கு. ஆனாலும் பாருங்க, அவனுடைய தேவதாசனுடைய இருதயத்தின் வாஞ்சியை நிவர்த்தி ஆக்குறது சொன்னார், நீ அதிகாலமே புறப்பட்டு மலைக்கு மேலே வா, நான் சொல்கிற இடத்துல
நில்லு, அந்த கண்மலையின் ஒளிப்பிடத்தில் நில்லு, நான் அந்த இடத்துல வழி மகிமையை கடந்து போகப்படுவேன்னு சொன்னார். அவன் எவ்வளவு நாள் என்னன்னு தெரியல, கர்த்தர் சொன்னார்னு போயிட்டான். நான் நினைக்கிறேன் எப்படி பல நாள் காத்திருந்துருக்கலாம், போய் காலையில் போகணுன்னு சாயங்காலம் பார்க்கல, பல நாட்கள் காத்திருக்கலாம், ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ, அவர் சொன்னாரே பார்க்கணும், போய் காத்திருக்கிறான். கண்மலைக்கு ஒளித்து காத்திருந்து ஜோமனிட்டே இருக்கிறான். திடீரென்று ஒரு மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்தை வேகமாக கடந்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், தம்முடைய மகிமையை மோசே கண்டு ஒருவேளை அந்த இடத்துல அவன் செத்து போயிடக்கூடாது. வேகமாய் போன அந்த மகிமையை பார்த்தான். கர்த்தருடைய முதுகை மட்டும்தான் அவனால் காண முடிந்தது, பின்புறத்தை மட்டும்தான் அவனால் காண முடிந்தது. கர்த்தர் தம்முடைய மகிமையை அவனை காண வச்சாரு, அவனையும் காப்பாற்றிட்டாரு. அதுலேயும் மோசை திருப்தி இல்லை. ஆண்டு சொல்லிட்டு சொல்கிறான், உங்கள் முகத்தை நான் பார்க்கணும். கைத்துறையில் சொல்லுங்களேன், அல்லேலூயா. தேவன் இந்த நாட்களில், கடைசி நாட்களில் வாழ்கிற நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? மகிமையின் மேல் மகிமை. புறஜாதி மக்களை போய் நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், வசனத்தை எடுத்து போய் சொன்னால் மாத்திரம் போதாது, மகிமை இருந்தால்தான். நீங்கள் போய் சொல்லும் பொழுது உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகளையும் நோய்களையும் துன்பங்களையும் மாற்றி அவர்களை உங்கள் பக்கமாய் திருப்பும். அதற்கு தேவை நம் எல்லாருக்கும் தேவனுடைய மகிமை. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 2:9-15, செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 2:9-15. எரிகோவில் இருந்ததான பாகால் தீர்க்கதரிசிகள் எலிசாவை பார்த்த பின்பு, எலியாவுக்குள்ள இருந்ததான வல்லமை எலிசாவுக்குள் இருந்ததை கண்டு முகங்குப்புற விழுந்து அவனை பணிந்தார்கள், வணங்கினார்கள். உன்னை அற்பமா எண்ணினவர்களே உங்களை வணங்கி பணிவார்கள் என்று செப்பனி அவர் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. 21 வருஷம் எலிசா கூட எலிசா இருந்தார். அநேக நேரம் எலிசாவை விட்டுறணும்னு டிவைட் பண்ணி போனாரு, எலியாவை விடல. யாரு? எலிசா. ஏன் தெரியுமா? எலியாவுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் பெரிய ஆவியானவர். நல்ல கை வைத்து சொல்லுங்க, என் கூட சொல்வீங்களா சேர்ந்து, எனக்குள் இருக்கிற ஆவியானவர் வல்லமையானவர். சத்தமா சொல், எனக்குள் இருக்கிற ஆவியானவர் ஜெயம் தருகிறவர். எனக்குள் இருக்கிற ஆவியானவர் சத்துருவை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. எலியாவுடைய ஆவியானவர் எலிசாவுக்குள் வருவதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, என்ன சொன்னான் எலியா? நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை கண்டால் கிடைக்கும். 21 வருஷம் என்னை ஃபாலோ பண்ணால் கூட கிடைக்காதுப்பா. நான் எடுத்துக்கொள்ளப்படும்படி என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏசு நான் உயிர்த்து எழுந்து மேலே போகும்போது 12 பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, 70 சீஷர்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூட இவ்வளோ நாள் இருந்தாரே, ஏசு போகிறாரே. ஆனால் சொன்னார், நான் போய் வேறு தியேட்டர்வாட அனுப்புவேன். 10 நாளில் அனுப்பிட்டார். ஆமேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை நோக்கி பாருங்கள், தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை நோக்கி பாருங்கள், உங்களுக்கு முன்பதாக சென்றிருக்கிற பரிசுத்தவான்களை நோக்கி பாருங்கள், தேவனுடைய வார்த்தைகளை நோக்கி பாருங்கள். அதுதான் எலிசா பார்த்தது. பார்த்தான், சால்வை ஓடி வந்தது, அது ஓடி போய் பிடித்து. ஏற்கனவே எப்படி வந்தாங்க அவங்க ரூட், எப்படி சால்வை போட்டு அடித்து வந்துட்டாங்க அவங்களாம் பாருங்களேன். நம்மனா பாலம் போடுவோம் அல்லது கப்பலில் ஏதாவது போட்டில் போவோம். எலியா தோளை கடந்த துண்டு தூக்கி அடித்தாரு, 6 பிரிஞ்சிருச்சு வந்துட்டாங்க. அதே வல்லமைப்பு எலிசாவுக்கு வேணும். அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்க 120 பேர். ஆமேன். சாலை ஓட ஓடி போய் பிடித்தான். எலியாவின் தேவன் எங்கே? அடித்தான், முறுக்கி அடித்தான். யோர்தான் மீண்டுமாய் பிளந்தது. எப்படி பிளந்ததோ எலியாவுக்கு, அப்படி எலிசாவுக்கும் பிளந்தது. என்னை விசுவாசிக்கிறவன் நான் கிரியைகளை செயலை தானும் செய்வான், அவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். அக்கறைப்பட்டு வந்தான். பார்த்து கொண்டிருந்தவங்களாம் சொல்கிறாங்க, எலியாவுக்கு மேலே இருந்ததான அதே ஆண்டவர் எலிசா, அதே ஆவியை பெற்றதான எலிசா மேலே அந்த ஆண்டவர் இறங்கியிருக்கிறாருன்னு அவனை பணிந்து குனிந்து வணங்க ஆரம்பித்தாங்களாம். இந்த நாட்களில் நம்முடைய சமுதாயம், நம்முடைய ஜனங்கள்
உங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்க்கும் பொழுது தேவதூதனாய் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரும். தேவன் கொடுக்குற அபிஷேகம் அபிஷேகத்தை மேல் அபிஷேகம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அவங்க மரிக்கும் போது அபிஷேகம் பெற்றதுனால அதோட பெரிய ஒரு திருப்தி நினைக்காத, ஒவ்வொரு நாள் ஆவியில் நிரம்பி ஜோமுன்னு. அவன் படிக்காதவங்க தான், ஆனால் 50 வருஷம் ஒழிஞ்சுதாங்க. டெய்லி ஜோமண்ணு, அந்நிய பாஷையிலேயே ஜோமண்ணு. உனக்கு புது புது பாஷையை கூப்பிட்டு பாருனாங்க. அவங்களும் பைபிள் காலேஜ் போய் படிச்சிருக்கிறாங்க, ஆனால் உலக அறிவு இல்லை. ஆவில் நிரம்பி ஜோமண்ணு, தீர்க்க தரிசனத்த நாடு, பாஷைகளை வியாக்கியானம் பண்ண நாடு. ஊழியம் செய்தால் மட்டும் போதாது, ஆவியின் வரம் உனக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் நீ வல்லமையாக நிற்க முடியும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என் காதலை இன்னும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் ஒரு முறை மட்டுமல்ல, நீங்கள் அபிஷேகத்தை பெற்றிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அபிஷேகத்தின் மேல் அபிஷேகம், ஆவியின் மேல் ஆவி, வல்லமையின் மேல் வல்லமை, மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபையை இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்க போகிறார். பெற்றுக்குள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? பெற்றுக்குள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இரட்டிப்பான நன்மை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்குள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்குள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நல்ல கை வைத்து சொல்லுங்கள், நான் பெற்றுக்குள் ஆயத்தமாக இருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, எனக்கு கிருபையின் மேல் கிருபை வேண்டும். ஞானஸ்நானம் பெற்றால் மாத்திரம் போதாது, எனக்கு வல்லமை மேல் வல்லமை வேண்டும். அபிஷேகம் பெற்றால் மாத்திரம் போதாது, எனக்கு ஆவியின் வரங்கள் வேண்டும். எல்லாம் சொல்கிறவங்கெல்லாம் அப்படி எழுமினருக்கு நின்று ஆண்டவர் சமூகத்தில் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் கொடுக்கிற நன்மை இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மைகளை கொடுக்கிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம், பெற்றுக் கொடுக்கிற நாட்களுக்குள் வந்திருக்கிறோம். அரணுக்கு இப்படி பிள்ளைகள் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்பா ஜனத்தினுடைய ஆவியை ஊற்றுங்க, வல்லமை ஊற்றுங்க, கிருபையின் மேல் கிருபையை தாரும், மகிமையின் மேல் மகிமையை தாரும், அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை தாரும். எலியாவை காட்டிலும் எலிசா அந்த நாட்களில் மிக வல்லமையாய் ஊழியம் செய்ததை போல நாங்கள் இந்த நாட்களில் கர்த்தருக்காக எழும்பி நிற்க போகிறோம். நேற்றைக்கு நான் சொன்ன எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தர் உங்களை எழும்ப போகிறார், எழுப்ப போகிறா. எல்லா கை வைத்து பார்க்கலாம். நம்முடைய ஜனத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். சொல்லுங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாரும். ஆண்டவரே ஜபங்கள் எல்லாம் கேட்கறதுக்காக கூடாது கூடி நன்றி. மாலை கூட்டத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவீராக. நம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும். ரெண்டத்தனையான நன்மைகள், இரட்டிப்பான நன்மைகளை தந்து நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இப்பொழுது நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்யமும் ஐக்கியமும் இன்றும் இன்னும் சதா காலங்களிலேயும் கர்த்தர் வருக வருது நம்மோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறக்காதே. ஆமென்.